அன்பு குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அருமையான அழகான ஒரு கதை சொல்ல போகிறேன் கதை கேட்க எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்க தானே ம் கதை சொல்கிறேன் எல்லோரும் அந்த கதையை ரொம்ப கவனமாக கேட்கணும் சரிங்களா அந்த கதையோட முடிவில் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியும் கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் சரிங்களா இப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்கிற கதையை நல்லா கேட்கணும் கதையை நல்லா கேட்டால் தானே அதில் இருக்க கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும் ம் நான் கதை சொல்கிறேன் எல்லோரும் அதை ரொம்ப கவனமாக கேளுங்க எல்லாம் இப்போ ஒன்றாம் வகுப்பு பிள்ளைகள் தானே உங்களை மாதிரியே ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேள்வி கேட்குறாருன்னா கேக் உங்களுக்கு கேக்குனால் என்னன்னு தெரியும் தானே கேக் பார்த்துருக்கீங்களா கேக்கு நம்ம எப்போ நம்ம சாப்பிடுவோம் ம் நிறைய இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிறந்தநாள் எல்லாம் அதிகப்படியாக இந்த கேக்கை வந்து எல்லோரும் வெட்டி சாப்பிட்றாங்க எல்லோரும் பார்த்துருக்கீங்க தானே சாப்பிட்ருக்கீங்க தானே மகிழ்ச்சி அந்த ஆசிரியர் தன்னோட மாணவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு என்னென்னா மாணவர்களே உங்கள் கிட்ட கேக் ரொம்ப பெரிய அளவிலான கேக் நல்ல வண்ணமயமாக நிறைய வண்ணங்கள் நிறைந்த நிறைய நம்ம க்ரீம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா கேக்கில் நிறைய வண்ணத்தில் அதில் க்ரீம்லாம் நிறைய பூசி இருப்பாங்க கேக்கில் அந்த மாதிரி நிறைய வண்ணங்கள் நிறைந்த கேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள்ட்ட சொல்லி இந்த கேக்கை நீங்கள் நிறைய உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்ற ஒரு வினாவை ஒரு கேள்வியை தன்னோட மாணவர்கள்ட்ட கேட்குறார் அந்த மாணவர்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஒரு மாணவன் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறான் அந்த அதிகப்படியான அதிக அளவிலான கேக் எங்கிட்ட கொடுத்தா அந்த கேக்கை நான் அப்படியே சாப்பிடுவேன் ஐயா அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு மாணவன் சொல்கிறான் பெரிய அளவிலான அந்த கேக்கை என்கிட்ட கொடுத்தா அந்த கேக்கை முழுவதுமாக ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது இல்லையா ம் அதனால் அந்த கேக்கை நான் சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் மூன்றாவது ஒரு மாணவன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ஐயா அந்த கேக்கை என்னால் முழுவதுமாக ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது ஏன்னா அதிக அளவிலான இருக்குல்ல அதனால் முழுவதுமாக சாப்பிட முடியாது அதனால் அந்த கேக்கை அதிக அளவில் இருக்கிறதுனால நான் குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குளிர்சாதன பெட்டியில் வச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாப்பிடுவேன் ஆனால் முழுசாக நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த மாணவன் பதில் சொல்கிறார் மூன்று பேரும் பதில் சொல்லிட்டாங்க இல்லையா நான்காவதா ஒரு மாணவன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நீங்கள் அதிக அளவிலான கேக் அப்புடின்னு சொன்னீங்க இல்லையா அதிக அளவினால் கேக்காக இருந்தாலும் சரி இல்லை குறைந்த அளவினால் கேக்காக இருந்தாலும் சரி நான் அந்த கேக்கை என்னோட நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்து சாப்பிடுவேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு இந்த பதிலை கேட்ட உடனே அந்த வகுப்பில் இருக்கிற அத்தனை மாணவர்களும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பதில் நம்மளால் யோசிக்க முடியலையே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க அந்த ஆசிரியரும் அந்த மாணவனை கூப்பிட்டு அந்த மாணவனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த நான்கு மாணவர்களும் பதில் சொன்னாங்க இல்லையா இந்த நான்கு மாணவர்கள் சொன்ன பதிலில் யார் சொன்ன பதில் சரியான பதில்னு நீங்கள் நினைக்கிறீங்க மிகச்சரியாக சொன்னீங்க பிள்ளைகளா நான்காவது மாணவர் சொன்னார் இல்லையா தான்கிட்ட கொடுக்கக்கூடிய பொருள் அது குறைந்த அளவில் இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான அளவில் இருந்தாலும் சரி மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்பது நம்மக்கிட்ட எவ்வளவு அதிகப்படியான பொருள் இருக்குது இல்லை எந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி கிடையாது எதில் மகிழ்ச்சி அப்படின்னா நம்ம நண்பர்களோட நம்ம உறவினர்களோட இருக்கின்ற பொருளை எப்படி நம்ம பகிர்ந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது பிள்ளைகளா இப்போ ஒவ்வொரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அது பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம இல்லங்களில் ஒவ்வொரு முறையும் நாம் கொண்டாடக்கூடிய எந்த வகையான விழாக்களாக இருந்தாலும் சரி நம்ம விழாக்களை எப்பவுமே தனிமையாக கொண்டாடுவோமா இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுவோமா மிகச்சரியாக சொன்னீங்க நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து தான் கொண்டாடுவோம் அப்போ கொண்டாட்டம் அப்படின்னாலே தனிமையில் இருக்கிறது கொண்டாட்டம் இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது தான் கொண்டாட்டம் இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்கள் நம்மளை மாதிரியே காட்டுக்குள்ளே விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா ம் அந்த விலங்குகள் எல்லாம் தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து மற்ற விலங்குகளோடையும் சேர்ந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த புகைப்படத்தில் பாருங்கள் இந்த புகைப்படத்தில் என்னென்ன விலங்குகள் இருக்குது நீங்களே சொல்கிறீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஆ மேலே மரத்து மேலே இரண்டு விலங்கு அமர்ந்துருக்கு அந்த விலங்கின் பெயர் என்ன சரியாக சொன்னீங்க குழந்தைங்களா குரங்கு இரண்டு குரங்கு அமர்ந்திருக்கா அந்த குரங்குகள் கையில் ஏதோ ஒரு பழம் மாதிரி வைத்திருக்காங்களே அது என்ன சரியாக சொன்னீங்க மாம்பழம் நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தின்பண்டங்கள்னு சொல்லி சாலையோரத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அதுலேயும் குறிப்பாக ஈ இருக்கு இல்லையா ஈ ம் ஈ ஈ மொய்த்த பண்டங்களை என்ன பண்ணுறீங்க எடுத்து சாப்பிட்றீங்க கண்டிப்பாக மொய்த்த பண்டங்களை சாப்பிட கூடவே கூடாது இந்த குரங்குகள் எப்படி பழங்கள் சாப்பிடுது பார்த்தீங்களா ம் நீங்களும் நல்ல பழங்களை நல்ல நீரில் கழுவிட்டு அதற்கப்புறமா நிறைய பழங்களை சாப்பிடணுமே தவிர ஈ மொய்த்த பண்டங்களை சாப்பிடவே கூடாது சரி அடுத்தது அந்த குரங்குகளுக்கு கீழே நான்கு விலங்குகள் ஏதோ கயிறு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த விலங்கின் பெயர் என்ன ம் சரியாக சொன்னீங்க அது காண்டா மிருகம் காண்டாமிருகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடதுபுறம் இரண்டு பேரும் வலதுபுறம் இரண்டு பேரும் கயிறை பிடிச்சி இழுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு இருக்கே அந்த விலங்கோட பெயர் என்ன ம் சரியாக சொன்னீங்க யானை அந்த யானையோட முதுகில் வெள்ளை நிறத்தை இரண்டு விலங்கு இருக்குது அதனுடைய பெயர் என்ன ம் காது கூட நீளமாக இருக்குமே ம் முயல் இப்போ இந்த முயல் இரண்டு முயலையும் பாருங்கள் ஒரு முயல் மேலே ஏறுறதுக்கு முயற்சி செய்யுது இன்னொரு முயல் என்ன பண்ணுது அந்த ஏறுற முயலுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுது இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் இப்போ அந்த முயல் கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு முயல் என்ன பண்ணுது கை கொடுத்து தூக்கி விடுது நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளோட நண்பர்கள்ட்ட எந்த ஒரு நேரத்துலையும் அவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இல்லை துன்பப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும் உதவி பண்ணணும் சரி பிள்ளைகளா நிறைய விலங்குகள் இதில் இருக்குது தானே ஓகே இப்போ அனைத்து விலங்குகளும் இங்கே மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கல்ல ம் இந்த கொண்டாட்டத்தை எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடல் நான் பாடுறேன் எல்லோரும் கேட்குறீங்களா ம் முதல்ல அந்த பாடலை நான் பாடுறேன் எல்லோரும் கேளுங்கள் அதற்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம் முதல்ல பாடுறேன் எல்லோரும் கவனிங்க ம் ஆலை மரத்தில் வெள்ளையாட்டு கேட்குதா பாடல் ம் நான் முதல்ல பாடுறேன் கேளுங்க அப்புறமா சேர்ந்து பாடலாம் சரியா நல்லா கவனிக்கணும் கவனிச்சாதான் அடுத்த முறை சேர்ந்து பாட முடியும் கவனிங்க ஆல மரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு ஆல மரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குட்டி குரங்கே வாளாட்டு குள்ள நரியே தாளாட்டு குட்டி குரங்கே குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சிங்க குட்டியை தாழந்துட்டு சிங்க குட்டியை தாழந்துட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது இல்லையா சரி இப்போ நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடணும் எல்லாரும் எழுந்துருச்சு நில்லுங்க எழுந்து நில்லுங்க சேர்ந்து உங்களுடைய கைகால் அங்க அசைவுகளோடு சேர்ந்து பாடணும் பாடுறீங்களா ஓகே ஆல மரத்தில் ல விளையாட்டு பாடுங்க சத்தமாக பாடுங்கள் பிள்ளைங்களா ஆல மரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட் குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சும் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே குள்ள நரியே தாளாட்டு சின்ன முயலே மேலங்கொட்டு சிங்க குட்டிய தாழந்துட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துகிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு அன்பு குழந்தைகளே எல்லாருமே ரொம்ப அருமையா பாடுனீங்க நீங்க பாடினதுக்காக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் அடுத்ததாக இந்த புகைப்படத்தில் ஒரு பறவை இருக்கு என்ன பறவை காகம் இந்த பறவையின் பெயரை எப்படி சொல்லணும் காகம் இந்த காகம் பறவையை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே நம்ம படித்த கதை ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அந்த கதையை உங்களுக்கு நான் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் எல்லோரும் கேளுங்கள் ஒரு நாள் காகம் ரொம்ப தாகமாக இருந்துச்சான் எப்படி இருந்ததான் ரொம்ப தாகமாக இருந்ததாம் ரொம்ப தாகமாக இருந்ததுனால தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் தண்ணீருக்காக ரொம்ப தேடி அலைந்து திரிந்துக்கிட்டு இருந்ததான் ரொம்ப தூரத்தில் ஒரு குடுவையில் நீர் இருந்ததாம் இந்த காகம் அந்த குடுவையை பார்த்த உடனே நம்ம தாகத்துக்கு இங்கே தண்ணீர் கிடைக்கப் போகுது நம்ம அந்த தண்ணீரை அருந்தலான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அந்த குடுவைக்கிட்ட போய் அந்த குடுவையில் தண்ணீர் அருந்தலாம் அப்படின்ட்டு போய் பார்த்ததாம் தண்ணீர் குடிக்கலாம்ட்டு அந்த குடுவை மேலே அமர்ந்து கீழே குனிர்ந்து தண்ணீர் குடிக்கலான்னு குடிக்கும்போது அதனுடைய வாய்க்கு அந்த தண்ணீர் எட்டவே இல்லையாம் தண்ணீர் எட்டலையே அப்படின்ட்டு அந்த காகம் ரொம்ப வருத்தமாக இருந்ததாம் திடீர்னு அந்த காகம் யோசனை செய்ததான் யோசனை செய்து தண்ணீர் ஏன் நமக்கு குடிக்க முடியல அப்படின்னா தண்ணீர் ரொம்ப கீழே இருக்குது அதனால் தான் நம்மளால் குடிக்க முடியல அப்படின்னு கீழே பக்கத்தில் இருந்த கற்கள் ஒன்றொன்றாக எடுத்து அந்த குடுவைக்குள்ளே போட்டதாம் ஒவ்வொரு கற்களாக எடுத்து அந்த குடுவைக்குள்ளே போட்ட உடனே கீழே இருந்தது இல்லையா நீர் த கல் போட்ட உடனே மேலே வந்தது தண்ணீர் மேலே வந்த உடனே அந்த காகம் அந்த நீரை தனக்கு தேவையான அளவு நல்ல மகிழ்ச்சியாக அதை பருகிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக பறந்து போயிடுச்சான் இந்த கதை ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம் தானே ரொம்ப அருமையான கதை தானே மகிழ்ச்சி குழந்தைகளா இப்போ நான் உங்களுக்கு சில பறவைகள் போலையும் விலங்கு போலையும் ஒளி எழுப்புவேன் ஒளி ஒலினால் என்ன ஒளி ஆ சத்தம் பறவைகள் போலேயும் விலங்கு போலேயும் நான் சத்தம் எழுப்புவேன் அது எந்த பறவை இல்லை எந்த விலங்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்களா நல்லா சத்தமாக சொல்லணும் சரிங்களா கி கி கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பறவை கிளி ரொம்ப சரியா சொன்னீங்க பிள்ளைகளா கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பறவை சேவல் என்ன விலங்கு மிகச்சரியாக சொன்னீங்க பிள்ளைகளா பசு ரவு பிள்ளைகளா கண்டுபிடிச்சிட்டிங்க தானே என்ன விலங்கு நாய் அனைத்து விலங்குகளையும் பறவைகளையும் மிகச்சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அதற்காக அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுகள் இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படத்தில் என்ன பறவை இருக்குது வாத்து இருக்குது இரண்டு புகைப்படங்கள் தானே ம் இரண்டுலேயுமே வாத்து தான் இருக்குது இந்த இரண்டு புகைப்படத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள் ஒரு புகைப்படத்தில் வா இத்து அப்படின்னு எழுதியிருக்கு இன்னொரு புகைப்படத்தில் எதுவுமே எழுதலை அப்போ இரண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் என்னென்னா இந்த புகைப்படத்தில் அச்சடிக்கப்பட்ட எழுத்து குறிக்கப்பட்டு குறிக்கப்பட்டிருக்கு இந்த புகைப்படத்தில் அச்சடிக்கப்பட்ட எழுத்து இல்லை இது ஒன்றுதான் இரண்டு புகைப்படத்துக்கும் உள்ள வித்தியாசம் சரி பிள்ளைகளே இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள பயிற்சி புத்தகம் இருக்கு இல்லையா ம் அந்த பயிற்சி புத்தகத்தை எடுத்துக்குங்க அந்த பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் ஒன்று அதை எடுங்க இந்த பயிற்சித்தாள் ஒன்றில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் இப்போ நம்ம செய்வோமா ம் இந்த பயிற்சித்தாள் ஒன்றில் படத்தை பார்த்து வினாக்களுக்கு விடை கூறுக இதில் நான் கேள்வி கேட்பேன் இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் எப்படி சொல்லணும் சத்தமாக சொல்லணும் சொல்லுவீங்களா சரி குழந்தைகள் கொண்டாடும் விழாவின் பெயர் என்ன இந்த படத்தில் எல்லா பிள்ளைகளும் வந்து விழா கொண்டாடுற மாதிரி இருக்குதானே அந்த விழாவின் பெயர் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் மிகச்சரியா சொன்னீங்க பிள்ளைகளா பிறந்த நாள் விழா அடுத்தது படத்தில் உனக்கு தெரிந்த பொருள்களின் பெயர்களை கூறுக இந்த படத்தில் உங்களுக்கு தெரிந்த பெயர் என்ன ஏதாவது பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம் நிறைய பொருட்கள் சொல்லியிருக்கீங்க கேக் மெழுகுவர்த்தி மிட்டாய் தட்டு பலூன் நிறைய பொருட்கள் நிறைய வண்ணங்களில் நம்ம கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது இல்லையா எல்லா பொருட்களையுமே நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க யானை குறித்து நீ அறிந்தவற்றை கூறுக யானையை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா யானையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க ஆ யானை மிகப்பெரிய விலங்கு யானைக்கு காது எப்படி இருக்கும் முரம் போல இருக்கும் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு தெரிந்ததை எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம் எல்லாருமே ஆனால் சரியாகவும் சொல்லிட்டீங்க படத்தை பார்த்து காகத்தின் செயல்களை கூறுக இந்த கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா காகத்தை பற்றி கதை உங்களுக்கு தெரிந்த எந்த கருத்து வேணாலும் காகத்தை பற்றி சொல்லலாம் சொல்லுங்கள் மிக சரியா சொல்கிறீங்க பிள்ளைகளா காகம் ரொம்ப தாகமா இருந்தது தண்ணீர் தேடி அலைந்தது இறுதியாக ஒவ்வொரு கற்களாக எடுத்து போட்டு தண்ணீரை என்ன பண்ணுது குடித்ததா குடிக்கவில்லையா குடித்தது மிக சரியா சொன்னீங்க பிள்ளைகளா படத்தில் உள்ள விலங்குகள் பறவைகள் போல ஒளி எழுப்புக இப்போ இந்த படத்துல இருக்கிற பறவை விலங்கோட பெயரை நான் சொல்லுவேன் ஏற்கனவே நான் ஒளி எழுப்பி காட்டணும் இல்லையா ம் இப்போ நீங்கள் அதற்கான ஒளியை எழுப்பணும் நான் பெயரை சொல்கிறேன் நீங்கள் அதோட ஒளியை சத்தத்தை எழுப்புங்க கிளி சிறப்பாக ஒளி எழுப்புறீங்க பசு நாய் சேவல் ரொம்ப அழகாக அருமையாக ஊழியர் பண்ணிங்க பிள்ளைகளா அனைவருக்கும் பாராட்டுகள் அடுத்தது படத்தை பார்த்து சரி தவறு என குறியிடுக அனைவரிடமும் அன்பாக பழகுதல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அனைவரோடையும் ரொம்ப அன்பாக பழகணும் யாரோடையும் நம்ம சண்டை செய்யக்கூடாது சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த கருத்து சரியா இல்லை தவறா நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்க சரி அப்போ அந்த கட்டத்தில் சரி என்று குறியிடுங்க ஈ மொய்த்த பண்டங்களை உண்ணுதல் மொய்த்த பண்டங்களை உண்ணலாமா ம் உண்ணக்கூடாது தவறு அப்போ அந்த கட்டத்தில் தவறு என்று குறியிடுங்க பள்ளிக்கு ஆர்வமாக செல்லுதல் பிள்ளைகளா பள்ளிக்கு நம்ம ஆர்வமாக தானே செல்ல வேண்டும் அப்போ இது சரிதானே சரி அப்போ அந்த கட்டத்தில் சரி என்று குறியிடுங்க அடுத்ததாக பயிற்சித்தாள் இரண்டு படத்தில் உள்ள உயிரினங்கள் பற்றி வினா எழுப்புக குழந்தைகளா இப்போ இந்த படம் இருக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி நீங்கள் வினா எழுப்பலாம் உதாரணமாக இப்போ இந்த படத்தில் மான் இருக்குது கரடி இருக்குது காகம் இருக்குது இன்னும் நிறைய விலங்குகள் எல்லாமே இருக்குது இது தொடர்பாக நீங்கள் எந்த வினாக்கள் வேணாலும் எழுப்பலாம் உதாரணமாக இந்த படத்தில் எத்தனை மான்கள் இருக்கின்றன இது போல் நீங்கள் தொடர்ச்சியாக எந்த வினாக்கள் வேணால் எந்த விலங்குகளை வேணால் பறவைகளை வேணால் வைத்து எழுப்பலாம் எழுப்புங்க பார்ப்போம் வினா எழுப்புங்க வினானா கேள்வி தான் ம் கேள்வி எழுப்புங்க ஆ சரி இந்த படத்தில் காகம் என்ன செய்கிறது ம் அடுத்து இன்னொரு கேள்வி கேளுங்கள் இன்னொரு வினா எழுப்புங்க இந்த படத்தில் எத்தனை கரடிகள் இருக்கின்றன சரி பிள்ளைகளா அடுத்ததா படங்களை பார் இவற்றோடு தொடர்புடைய உன் அனுபவங்களை கூறுக குழந்தைகளா முதல் படத்தை நல்லா உற்று நோக்குங்க முதல் படத்தில் உங்களைப் போலவே இரண்டு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த இரண்டு மாணவர்களும் என்ன ம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி சண்டை போடலாமா யாருடனும் சண்டை போடக்கூடாது அடுத்த படத்தை பாருங்க ஒரு மாணவன் கீழே விழுந்து அடிபட்டுருக்கான் அவனுக்கு இன்னொரு மாணவன் என்ன பண்ணுறான் உதவி செய்கிறான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த படத்தில் கூட முயலுக்கு இன்னொரு முயல் கை கொடுத்து தூக்கி உதவி செய்தது அதுபோல் உன்னுடைய நண்பர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்யணும் உதவி தான் செய்யணும் படத்தில் அச்சடிக்கப்படாதவற்றை தெரிவு செய்து வண்ணம் தீட்டுக இரண்டு படங்கள் இருக்கு இல்லையா முதல் படத்தின் பெயர் என்ன பூனை இரண்டாவது படத்தின் பெயர் வாத்து இதில் எது அச்சடிக்கப்படாதது வாத்து சரி இதற்கு வண்ணம் தீட்டுங்க சரி பிள்ளைகளா அடுத்ததா இதில் நம்ம என்ன பண்ணணும்னா கோடிட்டு இணைக்கணும் முதல் படத்தில் செடி இருக்கிறது இரண்டாவது படத்தில் மேகமும் மழை பொழிவது போன்ற காட்சியும் இருக்கிறது மூன்றாவது படத்தில் ஆடு இருக்கிறது நான்காவது படத்தில் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பெயிண்ட் டப்பா இருக்குது அடுத்தது வலது படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் அடிக்கக்கூடிய வண்ணம் தீட்டக்கூடிய தூரிகை ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவோம் ஸோ பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்குது அடுத்ததாக தண்ணீர் ஊற்றக்கூடிய வாளி இருக்கிறது குடை இருக்கிறது புற்கள் இருக்கிறது இப்போ செடி இடதுபுறம் இருக்கு இல்லையா அந்த செடிக்கு தொடர்புடைய படம் எது தண்ணீர் வாளி அப்ப செடியையும் தண்ணீர் வாளியையும் இணைங்க அடுத்ததா மலை மேகம் இருக்கு இல்லையா மழை பெய்யும் போது நமக்கு என்ன தேவை குடை தேவை அப்ப மலை மேகத்தையும் குடையையும் இணைங்க சிறப்பு ஆடு ஆடுக்கு என்ன பிடிக்கும் என்ன சாப்பிடும் பில் ஆடையும் பில்லையும் கோடிட்டு இணைங்க சரி அடுத்து வண்ண பெயிண்ட் அந்த பெயிண்ட்டையும் அதோட ப்ரெஷ்ஷையும் கோடிட்டு இணைங்க சரி பிள்ளைகளா அனைவரும் சிறப்பாக செஞ்சீங்க அடுத்ததாக இறுதி செயல்பாடு புள்ளிகளை இணைத்து வண்ணம் தீட்டுக இந்த புள்ளிகளை பார்க்கும்பொழுதே அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா சரியாக சொன்னீங்க ரோஜா பூ அந்த ரோஜா மலரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா பென்சிலில் அந்த புள்ளிகளையெல்லாம் இணைத்து முழு உருவமாக்கி அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வண்ணம் திட்டணும் வண்ணம் திட்டுவீங்களா சரி பிள்ளைகளா இப்போ நம்ம பயிற்சித்தாள் ஒன்று மற்றும் இரண்டு இந்த இரண்டு பயிற்சித்தாள்களையும் எப்படி பூர்த்தி செய்யணும் எப்படி நிரப்பணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த பயிற்சித்தாள் முழுவதுமாக நீங்கள் நிரப்பிய பிறகு இந்த பயிற்சித்தாள் புத்தகம் இருக்கு இல்லையா இந்த பயிற்சி புத்தகத்தை உங்கள் ஆசிரியர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம் موسیقی موسیقی